ஹே காய்ஸ், இன்றைக்கி நாம் பிளகரிசம் அகாடமிக் இன்டிகிரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ரிசர்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். எம்ஏ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளகரிசமோட மீனிங் பார்த்திங்கன்னா, அந்த வேர்ட் ஃபஸ்ட்டு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. பிளகரியஸ் அதோட மீனிங்னா கிட்னாப்பர், டு கமிட் லிட்டரி தெஃப்ட், அதாவது ஒரு திருட்டு பண்ணுறது. டூ டைப்ஸ் ஆஃப் பிளகரிசம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா, தான் திருட்டு பண்ணுறேன்னு தெரியாமலே அதை வந்து தெஃப்ட் பண்ணுறது. அடுத்த டைப் பார்த்திங்கன்னா, நிறைய மார்க் வாங்கிறதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி திருட்டு பண்ணுறது சொல்கிறாங்க. பிளகரிசம் பண்ணால் அதோட பின் விளைவுகள் என்னவாக இருக்கும்ன்ட்டு இப்போ சொல்கிறாங்க. ஒரு வாட்டி நம்ம பிளகரிசம் பண்ணிட்டோன்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் ரீடர்ஸ்க்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை போயிடும், நம்மளோட மொத்த கெரியருமே அஃபெக்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் இந்த தப்பு பண்ணாங்கன்னா அவங்க ஃபீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு பெனால்ட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப மோசமாகிடும், நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர் கூட நம்மளை பிடிக்காமல் போய்டும் சொல்கிறாங்க. இப்போ இருக்க உலகத்தில் இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ரிசர்ச் மெட்டீரியலை கூட நம்ம இன்டர்நெட்டில் ஈஸியாக அக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன வாங்குகிறோம் என்ன கொடுக்குறோன்ட்டு புரிஞ்சுக்கணும். பிளகரிசமை எப்படி நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடியாஸை ஃபஸ்ட்டு கன்வே பண்ணணும். மற்ற ஆத்தர்ஸோட ஐடியாஸை கொடுத்தாலும் நம்ம சம்மரியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஐடியாஸாக கொடுக்கணும். எப்போவுமே கொட்டேஷன் கொடுத்து தான் எழுதணும். ஏற்கனவே மார்க் வாங்கின பேப்பரை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப தப்பு. நம்ம என்ன பண்ணாலும் ஒரு ஒரு விஷயமும் நம்மளோட கைட் கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. பிளஜரிசம்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன்று ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிளஜரிசம் வந்து நம்ம கன்வே பண்ணதாக சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கரெக்ட் ஃபார்ம் என்னென்னா, ஜவஹர்லால் நேரு சொன்னதாக அந்த கொட்டேஷனை கொடுக்கணும். இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டாலும், ஏற்கனவே வெளிவந்த மூவியை இப்போ வேறு டைரக்டர் வேறு மாதிரி பண்ணாலும் அது தப்பாயிடும் இல்லையா? அதே பொசிஷன் தான் இப்போ சொல்கிறாங்க. ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.